அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேல முடிஞ்சிருக்கிற ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் அதிக வர்த்தகம் ஆப்ஷனில் அதிக வர்த்தகமாக இருக்கோ அதனோட இம்பேக்ட் வந்துட்டு வீக்லியில் எப்படி பிரேக் அவுட்ஸ் இருக்குது, அப்போது நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதற்கு வந்து நம்ம எதுவுமே நியூஸ் பேஸ்டோ டெக்னிக்கலோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் பார்க்காம ஒன்லி ஆப்ஷன் செயின்ல எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அதிகமாக அர்த்தம் போதோ அதனோட எல்லைகளை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டிங்கன்னா அதிகமான வர்த்தகம் ஏஷியன் பெயிண்ட் ஆயிருக்கு. அதோடது பார்த்தீங்கன்னா 2800 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து 2772 ஏஷியன் பெயிண்ட் க்ளோசிங் ஆயிருக்கு. அதுக்கடுத்தது யூபிஎல் 800 கால் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 742 க்ளோசிங் ஆயிருக்கு. யூபிஎல் 742 க்ளோசிங் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டாடா ஸ்டீலோட 1200 கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. 1130 அது க்ளோசிங் ஆயிருக்கு. அடுத்து ஐடிசி 220 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு 213 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதுக்கடுத்து டாடா ஸ்டீல் 1100 புட் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ 1130 மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் 2900 கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. அடுத்து ரிலையன்ஸோட 2000 கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. 1937 க்ளோசிங் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் வந்து இப்போ 2000 கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. நம்மளுக்கு 1937 க்ளோசிங் ஆயிருக்கு. அதுக்கடுத்தது வந்துட்டு டாக்டர் ரெட்டி 5400 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு 5200 க்ளோசிங் ஆயிருக்கு. எல்டி 1400 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. ஆனால் க்ளோசிங் வந்துட்டு 1414 அதாவது 1400ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோசிங் ஆயிருக்கு. 1114 க்ளோசிங் ஆயிருக்கு. அடுத்து வந்துட்டு யூபிஎல் ஐடிசி ரிலையன்ஸ் ஏஷியன் பெயிண்ட் டாடா மோட்டார்ஸ் 330 கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ 312 க்ளோசிங் ஆயிருக்கு. இதனுடைய பேசிஸ்ல நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசியன் பெயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, இதை வந்து நான் 2 வாரத்தோட டேட்டாஸ் நம்ம வச்சிருக்கேன். இந்த 2 வாரத்துல இருக்கிறல ஹையஸ்ட் ஹை இதுதான் இம்பாக்டா. அப்போ 2835ங்கிறது நம்மளுக்கு ஹை வந்துட்டு நம்மளுக்கு 2774 க்ளோசிங் ஆயிருக்கு. ஆவரேஜ் வேல்யூன்னு பார்த்துட்டா உங்களுக்கு இங்கிருந்து பாருங்க 20 லட்சம் to 10 லட்சம் தான் இருந்திருக்கு. இப்போ 1 கோடி ஷேர் வந்து வர்த்தகம் ஆயிருக்கு. அப்போது இம்பேக்ட் வந்து ஏஷியன் மார்க்கெட்டில் ஏஷியன் பெயிண்டில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஒரு மொமெண்டம் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ அதிக வர்த்தகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2800 கால். அப்போ 2800 கால் நம்மளுக்கு எங்கே க்ளோஸிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 2800 கால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 59 ரூபாய்க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ஹை எவ்வளோ போயிருக்கு? 109 போயிருக்கு. லோ வந்து 12 ரூபாய். ஆச்சா, 59 க்ளோஸ் ஆயிருந்தா 2800ல இருந்து 59 ரூபாய் ஆட் பண்ணால் 2859க்கு மேலே ஏஷியன் பெயிண்ட் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது 3000 கால் கொடுத்துருக்காங்க. 2800க்கு அப்புறம் 3000 கால். 3000 கால் வந்து 38 ரூபா வந்துட்டு ஹை. உங்களுக்கு 14 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. லோயஸ்ட்லோ 2 ரூபா பாருங்க. 3 ரூபாயிலிருந்து 38 ரூபா ஹை வந்துட்டு 13 ரூபாயில க்ளோசிங் ஆயிருக்கு. அதனோட இம்பாக்ட் அப்போ நம்மளுக்கு 2853 தாண்டுனா எப்படி இருக்கும்? அப்போ 2853 தாண்டிச்சுன்னா எளிதாக 3000 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதுக்குண்டான ஸ்ட்ரைக்ஸ் வந்து எது நம்மளுக்கு அதிகமாக வர்த்தமாகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். யூபிஎல் லைஃப் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. லைஃப் ஹை வந்துட்டு 764. இப்போ உங்களுக்கு 764 தான் நேற்றைய வர்த்தகம் தான் வந்து ஹை. அதனுடைய லோ 705. நம்மளுக்கு இம்பாக்ட் ஜோன் பாருங்கள், ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 60 புள்ளிகள் இருந்திருக்கு. வேல்யூம் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் இந்த ஏற்றத்திற்கு முன்னாடி 7ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் வர்த்தகம் பாருங்கள், மிக குறைந்த வர்த்தகம் ஆயிருக்கு. அதற்கப்புறம் பாருங்க 1 crore ல ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ 5 crore, அப்போ 5 கோடிக்கு வர்த்தகம் ஆயிருக்கு.
அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதிக வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 800 கால் ஆப்ஷன், அப்போ 800 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் யூபிஎலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு வந்து நம்மளுக்கு பாருங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பார்த்தீங்கன்னா கடந்த 7 நாட்களுடைய வர்த்தகத்தில் 800 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்ல 3.70 ரூபாய் காஸ், ஹையஸ்ட் கை 19.30 ரூபாய் காஸ், நம்மளுக்கு 11 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 800 மட்டும் போகக்கூடிய சந்தர்ப்பம் யூபிஎலுக்கு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனை எந்த இடத்துல வாங்கினா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 750 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. அப்போ 750 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கனால இப்போ மார்க்கெட் வந்து 750க்கு கீழே க்ளோஸ் ஆகுது. இது 800 காலை நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 26 ரூபாய். அப்போ 676 அப்படிங்கிறத தாண்டிச்சுன்னா, சாரி 766 750ல இருந்து 26 ரூபாய் ஆட் பண்ணால் 776 அதை தாண்டிச்சுன்னா இம்பாக்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனை பயன்படுத்தி பாருங்க. அடுத்து டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் பாருங்க, நேற்றைய வர்த்தகத்துக்கு முந்தைய தினம் அதாவது 12ஆம் தேதியோட வர்த்தகம் தான் இருக்கிறதுலே ஹை 1246 இருந்தது. அதற்கு முந்தைய ஹையும் 1246. அப்போ சேம் ஹை நம்மளுக்கு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. க்ளோசிங் பார்த்துட்டிங்கன்னா 1179 ரூபாய்க்கு கொடுத்துருந்தது. அடுத்த தினம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1185க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 1185 ஓப்பன் ஹை கொடுத்துட்டு லோ பார்த்தீங்கன்னா 1115 வந்துட்டு 1130க்கு க்ளோசிங் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு அதிக வர்த்தகம் டாடா ஸ்டீலில் என்ன ஆயிருக்கு, 1200 கால் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தமாயிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா 1200 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதனுடைய இது பாருங்க 39 ரூபா நம்மளுக்கு ஹை, 15 ரூபா லோ வந்துட்டு 18 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 1100 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டாடா ஸ்டீல் வந்து 1100ல இருந்து 1200க்குள்ள வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியர்பை 1115 மட்டும் நம்மளுக்கு வந்தாச்சு. இந்த புட் ஆப்ஷன் பாருங்க நம்மளுக்கு 32 ரூபாய் ஹை இருக்கிறதுலே, வீக்லி ஹை அதுதான். நம்மளுக்கு லோ பார்த்தீங்கன்னா 14 ரூபாய், க்ளோசிங் வந்து 24 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 32 ரூபாய் 14 ரூபாய்க்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 18 புள்ளிகள், 18 புள்ளிகள் 9 ரூபாய். ஸோ கரெக்டான சராசரியில க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு 1130க்கு அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு நாளை தினம் அதாவது அடுத்த வர்த்தகத்துல டாடா ஸ்டீலுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் கால் எந்த ரெசிஸ்டன்ஸ் புட் அதிக வர்த்தமாதோ அதனுடைய பேஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஐடிசி அதற்கப்புறம் அதிக வர்த்தகமாயிருக்கு. ஐடிசி பாருங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்டே இந்த 2 வீக்ஸ் வச்சிருக்கேன், பட் 1 மந்த்லேயே இதுதான் ஹையா இருந்திருக்கு. 210 தான் வந்துட்டு மந்த்லி ஹையா இருந்தது, அதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு 213 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவரை ஆவரேஜ் சராசரி வர்த்தகம் 1,50,00,000 வந்துட்டு சராசரியா இருந்திருக்கு. இப்போ நேற்றைய வர்த்தகத்துல 6 கோடி ஷேர் வந்துட்டு வர்த்தகம் ஆயிருக்கு. அதனுடைய இம்பாக்டுக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் கொடுத்தே ஆகணும். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 210 கால், 215 கால், 220 கால் நம்மளுக்கு வரிசையா கொடுத்துருந்தாங்க ஐடிசியில. ஸோ 220 கால் அதிகமாக கொடுத்ததுனால அதனுடைய இம்பாக்ட் ஜோன் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 1.50 ரூபாய் அந்த மாதிரி இம்பாக்ட்ல அதை இருந்திருக்காங்க. அதுக்கு முந்தைய க்ளோசிங் 1 ரூபாய், இப்போ வந்து 3 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ 220 மட்டும் வரோம்னா 223 மட்டும் ஒரு இம்பாக்ட் ஜோன் இருக்கு ஐடிசிக்கு. அடுத்து ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நேற்றைய வர்த்தகம் அதாவது 14ஆம் தேதியோட வர்த்தகம் இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ. அதே போல அதற்கு முந்தைய தினத்தோட ஹை வந்து பார்த்துட்டீங்கன்னா 1932 இந்த ஹை. அப்போ முந்தைய தின லோ அதாவது கண்டினியூஸா பாருங்க 1910, 1907, 1906, 1920, 26, 1906, 1908, 1911. ஸோ இந்த ஜோன்லயே லோ போட்டிருக்காங்க. இந்த ஜோனுக்குள்ள போட்டுட்டு மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு 1942 வந்துட்டு ஒரு
இது வந்துட்டு நம்மளுக்கு க்ளோசிங் இருக்கு. சராசரி வர்த்தகம் 60 லட்சத்திலேயே தான் இருக்கு. பட் இந்த லோ தான் நம்ம யோசிக்க வேண்டிய லோ. ஏன்னா 1906, 1907, 1910, 1920 இந்த மாதிரி லோ எடுத்து எடுத்து மார்க்கெட் மேலே வரக்கு பார்க்குறாங்க. அது இல்லாமல் முந்தைய தினத்தோட ஹை அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் அதற்கு மேலே க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ ஜோன் பாருங்க, முந்தைய தினத்தோட ரேஞ்ச் வந்துட்டு 1932 1907 25 பாயிண்ட் இருந்திருக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34-36 பாயிண்ட் வந்துட்டு அப்போ ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு 2000 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. அப்போ 2000 கால் நம்மளுக்கு அதிக வர்த்தகமாக இருக்கும்போது 2000 கால் நேற்று வந்த லோ தான் குறைந்தபட்ச லோ. நேற்றைய கை 18 ரூபாய், அதற்கு முந்தைய கை 21 ரூபா, அதற்கு முந்தைய கை 24, அதற்கு முந்தைய கை 30. அப்போ நம்மளுக்கு லோ எஸ்டர்டே லோ தான் வந்து ரொம்ப குறுகிய இது. அப்போ இந்த 18 4 ரூபா மூமெண்டம் இதோடைய பிரேக் அவுட்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 1940 கால் அதிக வர்த்தகமாயிருக்கு. நம்மளுக்கு 1940 கால் அதிக வர்த்தகம் போது அதனுடைய கை 42, 40 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸாக முடிஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு இம்பேக்ட் என்னன்னா 1940க்கு மேல் ரிலையன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இந்த ஹையை கிராஸ் பண்ணுச்சுன்னா 42, 43, 47 கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு இம்பேக்ட் ஜோன் ரிலையன்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதர் முட்டை இருக்குன்னா 1940 கால் 40 ரூபாய்க்கு காட்டி நம்மளுக்கு ரிலையன்ஸ் 1980 முட்டை போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது 1940க்கு மேல் சென்ற பிறகு 1940க்கு கீழ் வராமல் நிலை பெறணும். இது டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி பாருங்க, 5398, 5340, 5349, 5389, சேம் ஹையா, அதாவது ஹை வந்து ஒரே ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ அதனுடைய பிரேக் அவுட்ல லோயஸ்ட் லோல பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. 5160 க்ளோஸ் ஆயிருக்கு. இதனுடைய வர்த்தகத்தில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 5400 கால் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க, புட் ஆப்ஷன் கொடுக்கல. அப்போ சப்போர்ட் கொடுக்கல, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 5400 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ லோயஸ்ட் லோல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ டாக்டர் ரெட்டியை வர்த்தகம் செய்யறவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா சப்போர்ட் கொடுக்கல, அதிக வர்த்தகம் கால் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறாங்க. அதனோட இம்பாக்ட் வந்து டவுன் சைட்ல முடிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எல்டி, எல்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளோசிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, நம்மளுக்கு எல்டியில மே 12ஆம் தேதி 1425 ரூபா ஹை, அன்னைக்கு க்ளோசிங் வந்துட்டு 1385 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்போ டவுன் சைடு போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கு அடுத்த தினமே மீண்டும் அந்த முந்தைய தினத்தோட லோவை பிரேக் பண்ணிட்டு முந்தைய தினத்தோட ஹையை பிரேக் பண்ணாம 1405 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 1400 கால் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. அப்போ 1400 கால் அதிக வர்த்தகம் போது நம்மளுக்கு பாருங்க 50 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு 1400க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது எல்டிஐ பொறுத்தவரை 1400க்கு மேல நிலை பெற்றால் 1450 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது 1425 பிரேக் பண்ணும் போது. ஸோ 1400க்கு மேல ஸ்டேபிளா நின்று 1425 தாண்டினா தான் இது வந்து இம்பேக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா எல்டியோட 1400 காலும் அதிக வர்த்தமாயிருக்கு, 1400 புட்டும் அதிகமாக வர்த்தமாயிருக்கு. 1400 புட்டு 27 ரூபா லோ போட்டு 30 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 1400 கால் 51 ரூபா லோ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 29 ரூபா. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 80 ரூபாய் வரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 1370 1450 வரை நம்ம ஜோன் இருக்கு. ஆனால் 1370ங்கிறது கம்பேக் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே தான் 1370ல இருந்து அந்த மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ 1450 போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அதற்கு முன்பு 1425 தாண்டி நிற்கணும். அப்போ ஸ்டேபிளாக நிற்கும் போது அது வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டு ஆட் பண்ணா 80 பாயிண்ட். அதனால 1480 மட்டும் மேல் போகக்கூடிய சக்தி இருக்கலாம், 1320 மட்டும் கீழே வரக்கூடிய சக்தியும் இருக்கலாம். டாடா மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இதற்கு முன்பு ஹை 334 ரூபா ஹை போட்டிருக்காங்க. அதற்கு நேற்றைய வர்த்தகத்தோடையும் 329, அதற்கு முன்பு 320, அதற்கு முன்பு வந்து 315. இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு 304 ரூபா இருந்திருக்கு. கரெக்டாக மார்க்கெட் நேற்று 310 ரூபா லோ வந்துட்டு 312 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு.
அப்போ நம்மளுக்கு 330 ஸ்ட்ரைக் அதிகமாக வர்த்தமாக இருக்குது. ஸோ 330 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோயஸ்ட் லோ, அதாவது அதுக்கு முந்தைய லோ 5.15 ரூபாய் இப்போ 8.90 ரூபாய் காசுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 330 கால், 320 கால், 340 கால், 350 கால், 300 சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ மொமெண்டம் வந்து 300 to 330, 300 சப்போர்ட், 330 ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய சராசரி வர்த்தகம் 315. ஸோ 315க்கு மேல் நிலை பெறதும், 315க்கு கீழ் நிலை பெறு, 315க்கு கீழே நிலை பெற்றால் டாடா மோட்டர்ஸ் கீழ் நோக்கி மீண்டும் செல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். வரக்கு 315க்கு மேல் நினைச்சுன்னா 320 மட்டும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை தாண்டும் போது தான் அதனுடைய இம்பாக்ட் ஆகும். அதுவும் 327 தாண்டினாதான், சாரி 330 தாண்டினாதான் ஒரு இம்பாக்ட் ஜோனாவே வரப்போகுது. அதுவும் 330 கால் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க. அதனால மூணு ரெசிஸ்டன்ஸ் ஒரு புட் ஆப்ஷன் போது சப்போர்ட்டுங்க போது 315க்கு மேல் டாடா மோட்டார்ஸ் செல்வது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆகுது. அது மேலேயே நடக்கலாம், பட் இம்பாக்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து 315ங்கிறது ரொம்ப இம்பாக்டான பிளேஸா இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரிலையன்ஸ் அண்ட் ஐடிசி, ஏசியன் பெயிண்ட், எல்டி இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு இம்பாக்ட் ஜோனா இருக்க போறாங்க. இதை வந்து வர்த்தகம் செய்யற உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்க வர்த்தகம் மேற்கொள்ள முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.